ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறேங்க அப்படின்னா, அலெக்சாண்டர் போப் எழுதிய எபிஸ்டல் டு டாக்டர் அர்புத்நாட் அப்படின்ற போயம்த்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயம். இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1735 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோட ஜானர் வந்து சட்டையர். இந்த போயம் வந்து ஆத்தர் அலெக்சாண்டர் போப் வந்து என்னத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு. அவரோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் அர்புத்நாட். ஸோ அவரை பற்றி தான் இதில் அட்ரஸ் பண்ணியிருப்பார். அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சாவுற அந்த சுச்சுவேஷன் இருப்பாங்க. அப்போ அவரோட மெமரியபிள், அதாவது ஆத்தருக்கு அப்போ இருந்த மெமரியபிள் வந்து இந்த போயமில் வந்து எழுதியிருப்பார். அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் சொல்லியிருப்பார். ஸோ அந்த போயம் வந்து ஆட்டோபயோகிரபிகல் போயமாகவும் இருக்குது, போப்போட ஆட்டோபயோகிரபிக்கல் போயம். அதே மாதிரி இந்த போயம் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபெட்டல் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்ச அப்புறம் தான் வந்து இவர் இந்த போயத்தை எழுதியிருப்பார். அவர் எப்போ அவருக்கு எதிரான கடுமையான விமர்சனமாக இருக்கும் அந்த போயம் வந்து, அதாவது அவர் எழுதியிருப்பார் என்னென்னா, அவங்களுக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ, அதாவது டாக்டர் அர்புத் நாட்டுக்கு எதிராக ஆப்போசிட்டாக யார் யார் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லுமே இதில் வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார் நம்மளோட அலெக்சாண்டர் போப். அதே மாதிரி அவங்களோட அவரோட ஃப்ரெண்டு, அதாவது நண்பனை பற்றி வந்து மறைமுகமாக மக்களிடையே வந்து அவர் வந்து தெளிவுபடுத்தியிருப்பார் இந்த போயமில். ஸோ அதனால தான் இது வந்து சட்டையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 7 பார்ட் இருக்குது இந்த போயமத்தில். வாங்க ஒவ்வொரு பார்ட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து போப் வந்து யாரை டிஸ்லைக் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளை வந்து டிஸ்லைக் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களை வந்து அவரோட ஃப்ரெண்டு சந்திக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டுருப்பாரு. ஸோ அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட திறமையை பற்றி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து சொல்லவே மாட்டார். ஸோ அவர் போப்பு இருக்கார் இல்லைங்களா, அவரோட செயல், அவங்க வந்து ஆர்டிஸ்டானவங்க திருத்தி கொள்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மற்றவங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு பெரிய ஆள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஊரில், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தப்புன்பட்டதுன்னா அதை அவங்களுக்கு யாருக்கு தெரியாமல் திருத்தி கொள்ள பார்ப்பாங்களே வழியே, அதை பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க இல்லையா. சேம் அதே தான். ஸோ அந்த போப் வந்து எதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளோட நெகட்டிவ் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. செகண்ட் பார்ட்டில் வந்து போப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அர்புத்நாட் வந்து அவருக்கு அந்த நோய் இருக்குது இல்லைங்களா, அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சாபமாக இருக்காது, கண்டிப்பாக அவர் அதிலிருந்து வெளிப்பெற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை பார்த்து நிறைய ரைட்டர்ஸு கிங்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏளனமாக அவரை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வழிகளை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க, அதாவது இது மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களை விமர்சனம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே ஒருத்தர் லார்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் ரைட்டர் வந்து அவரை வந்து விமர்சனம் செய்கிறாரு, நம்மளுடைய டாக்டர் அர்புத்நாட்டை வந்து விமர்சனம் செய்கிறாரு. ஸோ அதை யார் விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போயமில் வந்து நம்ம அலெக்சாண்டர் போப் வந்து அவரையும் விமர்சனம் செய்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளை விட போலி நண்பர்களை பார்த்து தான் நான் ரொம்ப பயப்படுறேன். ஏன்னா கூடிய இருக்கிற ரைட்டர்ஸ், இப்போ ஒருத்தர் ஆக்டர் இருக்காங்க அப்படின்னா ஆக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படி இருக்கும்போது அவங்களால தான் எனக்கு பயமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய அலெக்சாண்டர் போப் வந்து அவரை பற்றி சட்டையர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் செகண்ட் பார்ட். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்ட். தேர்டு பார்ட்டில் வந்து தான் ஒரு எழுத்தாளர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடம்பினோட நிலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெதுவாக வந்து மாறிட்டு போயிட்டுருக்கு, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்ட். அதாவது நான் டாக்டர் அர்புத்நாட் எழுதிய ஒர்க்ஸ் மீது யார் யார் வந்து கிரிட்டிக் பண்ணுறாங்க, கண்டன விமர்சனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எதிர்த்தாக்குதல் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலெக்சாண்டர் போப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த அதை ஸ்டார்ட் பண்ணதுமே அந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே என்ன போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இதுதான் வந்து ஃபோர்த் பார்ட். ஸோ அப்படி உருவாக்குனதில் பார்த்தீங்கன்னா, அவர் உருவாக்குன அந்த படைப்பில் வந்து ஒரு சில தவறுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கிரிட்டிக்ஸு. ஆனால் அது
அது அவரை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தகுதியற்றப்போ ஒரு படைப்பாக இருக்குது அந்த ஒர்க்கு அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. இது வந்து டாக்டர் அர்புத் நாட்டோட அந்த இறக்கும் தருவாயில் வந்து அவரை வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக்குது. ஸோ எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அடிஷன் வந்து அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி யாரை நம்ம டாக்டர் அர்புத் நாட் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷனை தான் வந்து டாக்டர் அர்புத் நாட்டை வந்து ஃபாலோ பண்ணி போயிருப்பார். ஸோ அவரே அவரோட பொயமுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அது அவரை ரொம்ப பாதிக்குது. இதுதான் வந்து ஃபோர்த் பார்ட். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் பார்ட், அதாவது அறிவார்ந்த நீதி சுதந்திரத்தை வந்து அவர் வந்து கடைபிடிக்கிறாரு. அதுக்கு ரெண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது தனது அறிவை வந்து முன்மாதிரியை வைத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் நிறைய சம்பாதிக்கிறாரு, அதே மாதிரி நிறைய ஆய்வு செய்கிறாரு. ஆனால் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தை சம்பாதிக்கிறது வந்து அவருக்கு ஒரு முட்டாள்தனமாக தெரியுது. இருந்தாலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த பணன்றது வந்து ஒரு சுதந்திரத்தை தருது அப்படின்றத வந்து இந்த ஃபிஃப்த் பார்ட் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த் பார்ட். இந்த பார்ட்டில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் அர்புத்ராட்டை எல்லாருமே வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு முட்டாள் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு விவேகமாக இருக்கிறவங்க வந்து பேசுகிறவங்க வந்து கட்டுப்படுத்துவது அவங்கள மட்டும்தான் அவங்க கட்டுப்படுத்த முடியும், யாராலையும் அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்டு ஹெர்வேவோட பெயிண்டிங் சொல்கிறாரு. அதாவது அவரோட மோசமான பெயிண்டிங்கோட பிக்சரை வந்து இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமர்சனம் செய்கிறாரு நம்மளுடைய அலெக்சாண்டர் போப். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்ட், செவன்த் பார்ட்டு, இதில் டாக்டர் அர்புத்ராட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட குணங்களை பற்றி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி போப் வந்து அவர் சில குணங்களோடு இருக்கிறதா நம்புகிறாரு. யாருன்னா டாக்டர் அர்புத்ராட் வந்து சிறந்த குணங்களோடு இருக்கிறதா நம்புகிறாரு. அவர் வந்து எதிரிகளிடம் இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சுறுத்தலுக்கு பயந்து அவங்களோட பயத்துக்கு ஒரு முக்கியத்துவமே எதுவுமே தரதில்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபாதர் போல் வந்து ஆப்போசிட்டாக எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் தருவார் வாழ்க்கையில் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரோட சொந்த கருத்தை எப்பயுமே வெளிப்படையே எழுதுறாங்க அவங்களோட ஒர்க்கில் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரோட ரைட்டிங்க்கு எப்பயுமே வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்றதே வந்து டாக்டர் அலெக்சாண்டர் போப் வந்து இந்த போயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் அந்த போயம். ஸோ தேங்க்யூ யூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்குறேங்க அப்படின்னா, அலெக்சாண்டர் போப் எழுதிய எபிஸ்டல் டு டாக்டர் அர்புத்நாட் அப்படின்ற